மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவர்கள் அடக்கமாகத்தான் இருப்பார்கள். அதே போல ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆற்றலை சொல்லுகின்ற பொழுது சுக்ரீவனை விட ஆற்றல் மிக்கவன் ஆனால் சுக்ரீவனுக்கு தளபதி. இது எதனால? ஆஞ்சநேயருடைய குரு யார் என்றால் அகஸ்தியர் சொல்லுகிறார் ஆஞ்சநேயருடைய மகிமையை புராணத்தை சூரியனிடம் சென்று அனைத்து கதைகளையும் நவ வியாகரணங்களையும் கற்றார், நான்கு வேதங்களையும் கற்றார், ஆறு வகையான சாஸ்திரங்களையும் கற்றார், 64 கலைகளையும் கற்றார். எல்லாவற்றையும் கற்றவுடனே இவ்வளவு கல்வியை கற்ற ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு ஆற்றல் மிக அதிகமாக இருந்தது. சூரியனை ராகு பற்ற செல்லுகின்ற பொழுது ஆஞ்சநேய சுவாமி போய் சூரியனை பற்ற நினைக்கின்றார். சூரியனை சாதாரணமானவர்கள் பிடிக்க முடியுமா? எவ்வளவு பேராற்றல், பேரொளி! அந்த பேரொளியையே தன்னுடைய கரங்களால் பிடிப்பதற்கு மாறுதி போகின்ற பொழுதுதான் சூரியன் இந்திரனிடம் சொல்ல, இந்திரன் தன் கையிலே இருக்கக்கூடிய வஜ்ராயுதத்தால் மாருதியினுடைய தனு, தனுன்னா ஹனு, ஹனுன்னா இந்த தாவாங்கட்ட, இந்த ஹனுவிலே வஜ்ராயுதத்தால் அடித்ததுனாலே இந்த ஹனு பிளந்ததால் ஹனுமான் என்ற பெயர் அவருக்கு வந்தது. அப்பொழுதுதான் சூரியன் கேட்டுக்கொள்கின்றான், இந்த உலகத்திலே யாருக்கும் இல்லாத மிகப்பெரிய ஆற்றல், கலைகள், வேதங்கள், தர்மங்கள், சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சூரியனாகிய நான் உனக்கு குரு, என்னையே பற்ற வந்திருக்கிறாய். இருந்தாலும் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், சூரியனுக்குள்ள ஆற்றல் உனக்கும் இருக்கும் என்று சொன்ன உடனே சீடரான ஆஞ்சநேயர் கேட்கிறார், குருவே உங்களுக்கு நான் தட்சிணை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் குருவுக்கு தட்சிணை கொடுத்தால்தான் அந்த வித்தை விளங்கும். இலவசமாக கற்றுக்கொண்டால் மருத்துவரிடம் போகிறோம், மருந்து கொடுக்கிறார் என்றால் இலவசமாக அதை வாங்கினால் மருந்து வேலை செய்யாது. ஆண்டவனிடம் போகின்றோம், ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு துளசி இலையோ இறைவனிடம் முன்னால் வைத்து சமர்ப்பிக்க வேண்டும். எதுவுமே இல்லாமல் சும்மா பார்த்து விட்டு போகலான்னு வந்தே என்று சொல்வது வணங்குவதற்கான முறை அல்ல. எனவே குருவுக்கு நான் ஏதாவது தட்சிணை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே சூரிய பகவான் சொல்லுகின்றார், உன்னிடம் நான் தட்சிணை வாங்கக்கூடாது, எனக்கு கிடைத்த மாணவர்களிலேயே நீ தலையானவன், குறித்த நேரத்திற்குள் அனைத்தையும் கற்ற மாவீரன் மாருதி, நீ இவ்வளவு தூரம் கேட்பதால் நான் ஒன்று கேட்கின்றேன், என்னுடைய மாணவனே, என்னுடைய அம்சமான சுக்ரீவனுக்கு உன்னுடைய ஆற்றலை அடக்கிக் கொண்டு அமைச்சனாக இரு என்று குரு சொன்னதனால இருந்த, இல்லை என்றால் சுக்ரீவனைப் போல பன்மடங்கு ஆற்றல் மிக்கவர் ஆஞ்சநேயர். சில சமயம் சில பள்ளிக்கூடத்தில் மாணவன் ரொம்ப புத்திசாலியா இருப்பான் வாத்தியாரை விட. ஆனதான் சில வாத்தியார்கள் அந்த பையனை முதல் வரிசையில் உட்கார வச்சுட்டு, ஏய் இன்னைக்கு உங்க கேள்விக்கெல்லாம் இந்த பையனே பதில் சொல்லுவான்னு அப்படி சொல்லிவிடுவார். ஏன்னா பையன் நாலு வழியை தெரிஞ்சு வச்சிருப்பான், வாத்தியாருக்கு ஒரு வழி தான் தெரியும். ஆசிரியரை விட மாணவன் அறிவாளி, தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. அதுபோல சுக்ரீவனை விட ஆஞ்சநேயர் பேராற்றல் மிக்கவராக இருந்தாலும் ஆஞ்சநேயர் சுவாமி அனைத்து ஆற்றலையும் அடக்கி கொண்டிருந்தார் என்பதுதான் அடக்கத்திற்கும் அன்பிற்கும் ஒரு உதாரணம். இன்றைய உலகத்திலே பணம், புகழ், பெருமை மிக்கவர்களுக்கு இல்லாத ஒன்று அடக்கம். அதை ஆஞ்சநேயரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு அற்புதத்தை விஸ்வரூப தரிசனம் காட்டியவர் யாருக்கு? ராமனுக்கு, சீதைக்கு, மகாபாரதத்தில் பீமனுக்கு. இப்படி விஸ்வரூப தரிசனம் எடுத்து காட்டிய ஆஞ்சநேயர் தன்னை அடக்கிக் கொண்டு அடியாருக்கடியவனாக எளியவனாக எங்கெல்லாம் ராமாயணம் சொல்லப்படுகிறதோ அங்கு ஒரு மூலையில் நின்று கொண்டு ஆனந்த கண்ணீர் பொழிவராக இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றால், உனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு கல்வி இருந்தாலும் உனக்கு இருக்க வேண்டியது பணிவு, அடக்கம், வினயம். அந்த வினயத்தை தான் ஆஞ்சநேயருடைய உருவத்தை பார்த்தாலே தெரியும். தாமரை முட்டை போல இரண்டு கைகளையும் குவித்த வண்ணம் ராம் 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 என்று ராமனை நினைத்து பக்தியிலே கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் சொரிந்த வண்ணம் இருப்பார்.